மற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியே கரையிலா கருணை மாக்கடலே. மற்றவர் அறியா மாணிக்க மலையே மதிப்பவர் மணமணி விளக்கே. செற்றபுறங்கள் எந்திருவீழி மழையில் வீற்றிருக்கும் கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிருமே. கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிருமே. தென்னாடுடைய சிவமே போற்று எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷையர். நேற்று நான் கோவையில் இருக்கும்போது அங்கே ஒருத்தவங்க வந்திருந்தாங்க சார். கிட்டத்தட்ட நான் 11 வருஷத்துக்கு முன்னாடி நேரில் வந்து பார்த்துருந்தேன். அப்படி நேரில் வந்து பார்க்கும்போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்லும்போது நான் ரொம்ப சிரமத்தில் இருந்தேன். அதாவது வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இருந்திருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் நான் ஃபாலோ பண்ணி எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை நான் அனுபவித்தேன். அதே போன்று ஒருத்தர் ரெண்டு பேரில் எத்தனையோ நபர்கள் வெளிநாடிலிருந்து வெளியூர்களிலிருந்து சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க. இது அத்தனையும் நம்மளுடைய புதியோகத்துக்கு இதை மட்டும்தான் சொல்கிறோம். ஆன்மீக தகவல் அவ்வளோ பிரத்யேகமாக எல்லோருக்கும் பயனுள்ள அளவுக்கு இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, ஒரு மனிதன் தான் என்னவாக இருக்கிறாரோ அதை சந்தோஷப்படணுங்கிற ஒரு அற்புதமான ஒரு கதை. ஒரு கல் உடைக்கவர் கூடியவர் மலையிலிருந்து கல்லை உடைப்பார். அதுக்கப்புறம் அந்த கல்லை சிலையாக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார். அந்த பெரிய கல்லாக உருவெடுத்து கொடுப்பார். அதுக்கப்புறம் சிற்பிகள் அதை சிலையாக்குவார். ஒரு சமயம் அப்படி வேலை செஞ்சுட்டு இப்படி நடந்து போகும் பொழுது ஒரு மிகப்பெரிய அழகான வீடை பார்க்குறார். இந்த வீட்டுக்கு நான் சொந்தக்காரனானா எப்படி இருக்கும், பெரிய பணக்காரனானா எப்படி இருக்கும்னு ஆசைப்படுறார். தேவதை அப்படியே ஆகட்டும்ங்கிற உடனே அவர் பெரிய பணக்காரர், நல்லா ஜாலியாக சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு பெரிய அதிகாரி எல்லா கம்பெனியும் மூடுறாரு. அந்த அதிகாரியை பார்த்தோன்னா பல பணக்காரங்கள் பயப்படுறாங்க. இந்த அதிகாரிக்கு பின்னாடி இவ்வளோ வேலைக்காரங்க இவ்வளோ பணக்காரங்க வந்து தலையக்குமிறார். நான் பேசாமல் இந்த அதிகாரியாக மாறணும், தேவதை அப்படியே ஆகட்டும்ங்கிறத உடனே அதிகாரியாக மாறிடுது. ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷன் போகும்போது நேராக போயிட்டுருக்க குதிரை வண்டியில் மேலே வெயில் சூடாக சுட்டெடுக்குது. என்னடா வெயில் இவ்வளோ சுட்டெடுக்குது, இந்த வெயிலை பார்த்து இத்தனை பேர் பயப்படுறாங்க, இந்த சூரியனை பார்த்து இத்தனை பேர் பயப்படுறாங்க. நான் பேசாமல் சூரியன் ஆகணும்னு, தேவதை அப்படியே ஆகட்டும்ங்கிறது சூரியனாக மாறுறது. எல்லாத்துக்கும் வெயில அதிகமாக கொடுக்குறேன், எல்லாரும் வேண்டா சுவாமிகிட்ட இறைவா மழை வரட்டும், மேகங்கள் வந்து மூடுது. எவ்வளோ பெரிய சூரியனாக இருந்தாலும் இந்த மேகம் வந்து மூடிடுறது, நான் மேகமாக மாறணும்னு சொல்கிறார். உடனே தேவதை அப்படியே ஆகட்டும்னு மேகமாக மாறுற. மேகமாக மாறினோன்னா அந்த மேகம் ரொம்ப சந்தோஷமாக ஒன்றுக்கொன்று இணைஞ்சு அப்படியே போயிட்டுருக்கு. சரி, இதை விட சந்தோஷம் உலகத்தில் என்ன இருக்குது, இவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது நடுவில் ஒரு மலை, மலையில் வரும்போது அந்த மலையில் மேகங்கள் பிரிஞ்சிருது. இந்த மலைக்கு இவ்வளோ சக்தி இருக்கா, பிரிக்கிற அளவுக்கு சக்தி இருக்குது. பேசாமல் நம்ம மலையாக கம்பீரமாக மாறணும், மலையாக கம்பீரமாக மாறிடுறாங்க. இயற்கையாக சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல டும் 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 டும்னு காலுக்கடியில் சத்தம் வர மாதிரி இருக்குது. என்னடான்னு எட்டி பார்க்குறேன். ஒரு சின்ன கல் உடைப்பவன் தன்னுடைய ஒளியை வைத்து கொண்டு அந்த இதை வைத்து கொண்டு அந்த மலையை உடச்சுன்னு இருக்கான். நம்ம எவ்வளோ பெரிய மலை கீழே பார்த்தா பாதியை காணமே இப்படி இருந்ததுன்னா இவன் தான் பெரியால் இவ்வளோ பெரிய மலையை ஒத்தாலாக இவர் வந்து இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனாக நம்ம மாறணும், தேவதை அப்படியே ஆகட்டும். அப்போ தான் அவருக்கு தெரியுது தான் திரும்பி தன்னுடைய பழைய நிலைமைக்கே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிடு. மனிதன் இப்படி இருக்கும்போது தெரியாது நான் வேறையாக இருக்கணும்னு நினச்சிட்ருப்பா, தப்பே கிடையாது, ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது. ஆனால் இந்த நிலையை நோக்கி உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம், வாழ்க்கையில் என்ன உனக்கு நீ பலசாலியோ அந்த விஷயத்தை நோக்கி சதாகாலம் சிந்தனை, அதை தவிர வேற எதுவும் இல்லாமல் அதிலேயே முழுமையாக இறங்கினால் நிச்சயமாக பிரபல்யமும் வெற்றியும் அடைவீங்கன்னு சொல்லி இந்த அற்புதமான சிந்தனையோடைய இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 28/1/2020 விகாரி வருடம் தை மாதம் 14ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். காலை 9:15 வரை பின்பு பூரட்டாது. இன்றைய திதி திருத்தியை காலை 8 மணி வரை பின்பு சதுர்த்தி.
சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயுள்யம், நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் வந்து முருகப்பெருமானுக்கு வேண்டதுக்கு ரொம்ப விசேஷமானது. சதயம் முடிஞ்சு பூரட்டாத நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம், விசேஷகரமான நட்சத்திரம். திருச்செந்தூர் முருகன் நல்லா பிரார்த்தனை பண்ணி கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது, கெட்டதெல்லாம் போய் நன்மையை பெருக்கி கொடுப்பார். கஷ்டப்படுற வாழ்க்கை என்றைக்குமே சோதனைகள் நிறையும். அந்த சோதனைகள் இருந்தாலும் இறைவன் கூடவே இருந்து அவளை பார்த்துட்டே இருப்பார். கந்தசஷ்டி படிக்கிறதுக்கு உண்டான உரிய நாள் தினமும் நல்லது, அது இன்றைக்கி ரொம்ப சிறப்பானது. இன்றைக்கி சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய என்ன சிந்தனை பண்ணுறோமோ அந்த சிந்தனையில் தெளிவு பண்ணி கொடுத்துருவார். அப்புறம் அந்த காரியத்தை சித்தி பண்ணியும் கொடுப்பார். ஏன்னா அவர் சித்தி விநாயகர், வரத்தை அருளி சித்தி பண்ணி கொடுப்பார். அவர் வரசித்தி விநாயகராக அனுகிரகம் செய்யக்கூடியவர். உலகெங்கும் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய ஆலயங்களில் விசேஷமான ஆராதனை நடக்கக்கூடிய சதுர்த்தி விரதம் இன்னைக்கு. இந்த விரதங்கிறத அபிஷேகத்தோடு பண்ணுவா, அப்படி அபிஷேகத்தில் கலந்து கொள்வது ரொம்ப உரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கி நட்சத்திரம், இந்த திதி, அதே மாதிரி இன்றைய கிழமை, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, அப்பப்போ சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும். சில காரியங்கள்லாம் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி செஞ்சுடுவேன். அவளுக்கு மன சந்தோஷப்படுற மாதிரி பேசி சிரித்து இந்த கஷ்டம் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை வார்த்தை கொடுப்பேன். ஆனால் பொருளாதார ரீதியாக நம்ம எதுவுமே கொடுக்க முடியலையேங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். புதிய தொழில் மன திருப்தியை தரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சில நல்ல காரியங்கள் முடிவெடுத்து பாதியில் தடங்கள் ஆகிடுச்சுன்னா இதுக்காக இவ்வளோ போராடினேன், நல்லது தான். அந்த காரியம் நடந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்களில் தடைகள் வரும், அதனால தான் பகவான் அப்படி பண்ணியிருக்காருங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துக்கலாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு மேஷராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு இன்றைய தினத்தில். ரிஷபராசி நேயர்களுக்கு உதவின்னு கேட்டு வருவாளுக்கு சட்டுன்னு உதவி பண்ணுவேன். நல்ல நல்ல காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் நிறைய எடுத்து செய்வேன். அனிமேஷன் படித்து முடிச்சு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சினிமா துறையில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமே, ஒரு நல்ல காலம் பிறக்காதான், நல்ல காலம் பிறந்தாச்சு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வயதானவா வீட்டில் இருக்கும்போது சற்று கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி நேர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல சத்காரியங்கள்லாம் நடக்கும். மனசில் திருப்தி போல பல காரியங்கள்லாம் நடக்கும். எடுத்த காரியம் வெற்றி உண்டு. இத்தனை நாள் நம்ம பழகின்னு இருந்த அவரை நம்பி இதெல்லாம் நம்ம பண்ணோம், கடைசியில் நமக்கே துரோகம் பண்ணி விட்டாரு அப்படிங்கிற போது சில மன வருத்தங்கள் அப்படின்றதுக்கு. யாரை நம்பி இந்த உலகத்தில் எதை செயல்படுத்துறதுன்னே தெரியல. வேலையாட்கள் நம்பினா அவா ஏமாத்துறான், ரொம்ப நம்பினாலே ஏமாத்துற, இனிமேல் நம்பப்படாதுங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் பெரிய ரெசல்யூஷனாக எடுத்துகிட்டு இருப்பார். ஒரு சமயம் அது நல்லது தான், ஒரு சமயம் நீங்கள் யாராவது நம்பி தான் வேலை செஞ்சாகணும். கூட்டு தொழில் இருக்கும்போது அதில் சரி வரலைன்னா தனியாக பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். மிதுனராசி என்பவர்களுக்கு நல்ல வெற்றி உண்டு. புதிய இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவீங்க. திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களை பல்விதமான சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமங்கள்லாம் தாண்டி தாண்டி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த 2 ஸ்டெப்பு திருப்பியும் 10 ஸ்டெப்பு தடிக்க உறக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, திருப்பி முயற்சி பண்ணுவோங்கிற முயற்சி தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பலம். ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் மற்றவாளை பற்றி இல்லாத நேரத்தில் பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பூச நட்சத்திரத்திற்கு நல்ல முன்னேற்றம், தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நிறைய காரியங்கள் வேலை வாய்ப்புலாம் வெற்றி ஆகக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்களில் மற்றவா பணத்தை வாங்கி வைக்கிறது, மற்றவா வாகனத்தை வாங்கி வைக்கிறது, மற்றவா பொருளை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குள்ளான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு.
சிம்மராசி நேயர்களே, நிம்மதியா பல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். புதிய ஹோட்டல் ஆரம்பிக்கிறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய வாகனம் வாங்கிறது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு சில நேரம் கோபித்துக் கொள்றதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியலில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்குண்டானதாக இருந்துருக்கும். சில பேர் உங்களுக்கு எதிர்த்து சில காரியங்கள் பண்ணால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டேன், ஜெயிப்போம் 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 அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்த மனசில் சொல்லும், அது நிச்சயம் நடக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிதம்பரநாதர் வழிபாடு, விநாயக பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு, வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள், கேட்ட இடத்துல பண வரவுகள் உண்டு. ஹோம் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு, பர்சனல் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கெல்லாம் நிச்சயமாக அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சினிமா சம்மந்தமான துறையில் இருந்துருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. ஜிம் வச்சுருக்கோம், யோகா சென்டர் வச்சுருக்கிறவாளுக்குலாம் அற்புதமான பலன்கள் உண்டு. பின்னாட்களில் மேலும் அதை பெருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மருத்துவராக இருந்துருக்குவா அவள் மேலும் படிக்கணும்னு எண்ணங்கள் மனசில் தோணும். அதை பற்றிய ரீசர்ச் எல்லாம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு பலவிதமான சோதனைகள், பல பேர் நெகட்டிவாக பேசுவாள், அதெல்லாம் காதலியே வாங்கிக்க மாட்டேன், பாசிட்டிவாக திங்க் பண்ணி எல்லா காரியங்களும் வெற்றியாகும். இந்த பிரபஞ்சம் நிறையா உங்களுக்கு உதவிகள் செய்யும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. துளாராசி நேயர்களே, சுகமான நாள். பல்வேறு விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுலே நினச்சிட்டு இருப்பேன். நிறைய திட்டம் போட்டு பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. யாரெல்லாம் உங்களை கேலி செஞ்சாலோ குண்டல் செஞ்சாலோ அவள் முன்னாடி நின்று காமிக்கணும், என்னை எதிர்த்து பேசணுமா முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற எண்ணம். நிச்சயம் ஜெயிப்பேன், நிச்சயம் உங்களுக்கு இறைவனுடைய தோணை நிற்கும். இப்போ இல்லைனாலும் பின்னாட்களில் நல்ல பேர் சொல்கிற அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பேக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, லெதர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, ஒரு பொருளை வாங்கி இன்னொரு பொருள் ட்ரேடிங் பண்ணி வித்துட்டு இருக்கிறவாளுக்குலாம் அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். உணவு சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு, புதிய ஆர்டர்கள் கைக்கு கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களை மேன்மை பெறக்கூடிய நல்ல நாள். ஒரு சில விஷயத்தை மனசில் வாங்கி போய் தெரிஞ்சு போய் அதை வச்சு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான பாக்கியங்கள் நிச்சயம் உண்டு. பணத்துக்காக எதுவுமே உதவ மாட்டேங்கிறதுன்னு அப்பப்போ மனசில் தோணின்னு இருக்கும். இருந்தாலும் பண வரவுகள் ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ரொம்ப ஆழமாக பதியும். வெற்றி நிச்சயம் உண்டு, நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் கூடிய சீக்கிரம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் மடமடமடமட நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமான உதவிகள் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் மனதில் ஒரு திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் எடுத்தமாக கவுத்தமான்னு பல முடிவுகள் எடுக்க வேண்டாம். எதாக இருந்தாலும் பெரியவங்க கிட்ட கேட்டுன்னு எடுக்கிறது, பண விஷயத்தில் கவனமாக செயல்படுத்துறது நல்லதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி என்பவர்களே, நிறையா காரியங்களில் இன்றைக்கி பிரயாணங்கள் நிறையா இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்குது. ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்துருக்கவளுக்கு திருப்பியும் வீடு திரும்புறதுக்கு உண்டான பாக்கியங்கள் நிறையா இருந்துருக்கு. உடல் ரீதியான ஆரோக்கியம் மேன்மை பெறத்துக்குண்டான நாளாக இருக்கும். மூல நட்சத்திரத்திற்கவளுக்கு கடன் திருப்பி கிடைக்கும். அதே மாதிரி கொடுத்த பணம் திருப்பி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பூராட நட்சத்திரத்தில் இருக்கவாளுக்கு பண வரவுகள் முன்னேற்றம் உண்டு. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கவாளுக்கு நினைச்ச காரியம் நன்மையாக நடக்கும். இந்த தினம் தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மகர ராசி நேர்களே, நல்ல நல்ல செயல்கள் புரியக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது இறைவனுடைய அனுகிரகத்தில் எதாவது நடக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருந்துட்டு இருக்கும். சில காரியம் ஓப்பனாக பேசுவேன், சில காரியம் ஓப்பனாக பேச மாட்டேன், மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பேன். சரி சொன்னால் எங்கே தப்பாக இறப்போறா, தப்பாக நினச்சிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். முடியுதோ முடியலையோ உங்களால் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்து முடிச்சிருவேன். இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் மறந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு வேலை கேஸ் ஆஃப் பண்ணுறது, அதே மாதிரி பதிலாக லைட்டை போட்டுட்டே நம்ம வெளியில் கிளம்பி விடுறது, அப்படி இல்லை பொருள் ஒரு முக்கியமான பொருள் அந்த பொருளையும் அங்கேயே மறந்து வச்சுட்டு போகிறது. அதனால் கவனமாக எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை தரும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு மகர ராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி நேர்களை, ஆக்கப்பூர்வமாக சில காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளால அற்புதமான நாள். எடுத்த காரியத்தை முடித்து தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். நிறைய வெளிநாட்டு நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக அப்படின்ற ஃபினான்ஸ் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமான வேலைகளில் இருக்கிறவாளுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு
நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மருத்துவ ரீதியாக பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபங்கள் கூடி வரும், மனதில் ஒரு திருப்திகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் கற்றுண்டு அதன் பிரகாரம் செயல்படுவதில் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு. சொந்த இடம் பொருள் வீடு மனை வாகனத்துக்கு உண்டான யோகங்களும் உண்டு. தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மீனராசி நேர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனால் நல்ல 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 நண்பர்கள் மூலமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும். மனசில் ஒரு பெரும் அளவுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆகக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சில முக்கியமான காரியங்கள்லாம் முடியாது முடியாதுன்னு நினச்ச காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்கங்காட்டி எதையுமே சக்ஸஸ் பண்ணாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நாதமாக இருக்கும். இந்த தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு புதிய தொழில் பண்ணுறதுக்குண்டான யோகம், வேலைவாய்ப்பில் இருந்துட்டு இருக்கிற புதிய தொழில் தொழில் பண்ணிட்டு இருக்க தொழிலை பெருக்கிறதுக்குண்டான பாக்கியங்களும் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அந்த புதிய தொழில் பற்றிய சிந்தனை மற்றவா இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நடந்தால் இன்னும் நல்லா இருக்கணுன்ற யோசனை நிச்சயம் உங்களுக்கு கைகூடுறதுக்குண்டான பாக்கியங்களும் பணம் பெருமளவுக்கு எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் அது கை கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வேண்டும். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு. மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். பொதுவாக பார்த்துட்டாலுன்னா 9 கிரகங்களுடைய நிறங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தெரியலைன்னா கோயிலில் போய் பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு முறை சொல்லிடுறேன். நவகிரக தோஷம் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு, சந்திர பகவானுக்கு பார்த்துட்டா வெண்மை, அடுத்தது செவ்வாய்க்கு சிகப்பு, அடுத்தது புத பகவானுக்கு பார்த்துட்டால் அப்படின்னு சொன்னால் பச்சை, அடுத்தது குரு பகவானுக்கு மஞ்சள் நிறம், அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு வெண்மை நிறம், அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சனி பகவானுக்கு கரு நீலம் அல்லது கருப்பு, ராகுவுக்கு நீலம், அடுத்து கேதுவுக்கு பல வர்ண நிறம், பல்வேறு மல்டி கலர்னு சொல்லுவார். நவதானியத்தை கடையில் வாங்கிக்கோங்க. நவதானியத்தை என்ன பண்ணுறதுன்னா எல்லா துணியிலையும் தானியத்தை போட்டு முடித்து கட்டு போட்டு கட்டு 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 கட்டி கட்டி போட்டுக்கோங்க. நடுவில் சூரியன், அதுக்கு எதிர்த்தாப்பில் சந்திரன், அதுக்கு இந்த பக்கம் பார்த்துட்டோம்னா செவ்வாய், இந்த பக்கம் பார்த்துட்டோம்னா புதன் சுக்கரன், அடுத்தது குரு பகவான் வடக்க நோக்கி இருக்கணும், அடுத்தது பார்த்துட்டோம்னா நடுவில் சனி பகவான் ராகு கேது, இப்படி வச்சுவிட்டு நவகிரகத்தை வேண்டிக்கணும். கோளர் திருப்பதிகம்னு சொல்லுவாள். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமேல் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எனக்கு இந்த மந்திரம் தெரியல சார், நான் என்ன பண்ணுறது? நடுவில் சூரிய பகவானை பார்த்து ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சூர்யாய நமஹன்னு 11 தடவை புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணணும். அப்படின்னா அக்ஷதையை போடலாம். அடுத்து சந்திராய நமஹ, சந்திராய நமஹ, சந்திராய நமஹன்னு ஒரு 11 தடவை சொல்லணும். அது அங்காரகாய நமஹ, அங்காரகாய நமஹ, அங்காரகாய நம 11 தடவை, புதாய நமஹ, புதாய நமஹ, புதாய நமஹன்னு 11 தடவை. அடுத்தது பார்த்துட்டுனா குரவே நமஹ, குரவே நமஹ, குரவே நம 11, சுக்கராய நம, சுக்கராய நம, சுக்கராய நம, சுக்கர பகவானுக்கு. அடுத்தது பார்த்துட்டுனா சனீஸ்வரருக்கு சனீஸ்வராய நமஹ, சனீஸ்வராய நமஹ, ராகவே நமஹ, கேதவே நமஹ. இப்படி நவகிரகம் மாதிரியே ஒரு தாம்பாளத்தில் வைக்கிறது. அப்படி இல்லை தாம்பாளம் எங்கள் வீட்டில் இல்லைன்னா வாழையிலையில் வைக்கலாம். வாழையில வைக்கல அப்படின்னு சொன்னால் கீழே கோலம் போட்டு கீழேயே அதை அழகாக வச்சுடலாம். அந்த 9 பொட்டணம், அதாவது நவதானியத்தை கட்டின பொட்டணத்தை வைக்கலாம். நிறையா பேர் கேட்பா ஒவ்வொரு பொட்டணத்துலேயும் நவதானியம் கலந்துருக்கணுமா? ஒவ்வொரு பொட்டணத்துலேயும் நவதானியம் கலந்துருக்கணும். அப்படி கலந்து விட்டு அதை வைக்கிறது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நேவேத்தியம் பண்ணுறது. நேவேத்தியம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நவதானியத்தையே பார்த்துட்டோம் அப்படின்னா கலவை இது மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது வேக வச்சு நவதானியத்தையே வேக வச்சு கடைசியில் அதை நேவேத்தியம் மாதிரி பண்ணிவிடலாம். சரி எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு நினைக்கிற சக்கரை பொங்கல் நேவேத்தியம் பண்ணலாம். அப்படின்னா பாலில் சக்கரை போட்டு நேவேத்தியம் பண்ணலாம். நேவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் ஒரு தீபாராதனை, தீபாராதனை காமிச்சப்பறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு லேசாக அந்த 9 பொட்டணத்தையும் வடக்க பார்த்து லேசாக நிறுத்தி வச்சுவிட்டு அந்த கட்டியிருக்கிறத எடுத்து தலையை சுற்றி ஒரு பேப்பரில் போட்டுவிட்டு நேராக போய் அதை அழகாக பற்ற வச்சு எரிய வச்சுடலாம். அப்படி இல்லை எங்களுக்கு எரியல ஓடுற தண்ணியில் விடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை எங்கேனும் போய் ஒரு முக்கில் போடுறது ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். இப்படி பண்ணிட்டேன்னா பெரிய அளவுக்கு மாற்றம், நவகிரக தோஷம் நீங்கும், நவகிரக சாந்தி கிடைக்கும். எந்த நாள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்பான். சனிக்கிழமை காலை வேளையில் பண்ணுறது நல்லது. எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா இது பண்ணுறது நல்லது? ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுறது பெரிய மாற்றம் தெரியும். வீட்டில் எல்லாரையும் நிற்க வச்சு சுத்த வைக்கலாமா? தாராளமாக எல்லாத்தையும் வச்சு சுத்த வைக்கலாம். வெளிநாட்டில் இருந்தால் அவளை நினச்சிக்கலாமா? மனசில் நினச்சிக்கலாம். அவளுக்காக பெற்றவா தாராளமாக பண்ணிக்கலாம். அண்ணனுக்காக தங்க பண்ணலாம், தங்கைக்காக அண்ணன் பண்ணலாம். இப்படி எல்லாத்துக்காகவும் பண்ணிக்கிறது நவகிரக தோஷங்கள் நீங்கும்னு சொல்லலாம்.
இந்த மாதிரி ஒரு அற்புதமான பிராயச்சித்தம், அற்புதமான தாந்திரிக பரிகாரம் நீங்கள் பண்ணி பாருங்கள், பெரும் அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லி நவக்கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் தோஷங்கள்லாம் போகிறதுக்குண்டான ஒரு அற்புத வழிகளை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ் ஐயர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகம். நன்றி.